ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஆதி சக்தி பீடமாக விளங்கும் ஸ்தலம் பாண்டவர்கள் வழிபட்ட திருத்தலம் தசமகா வித்தியாக்களுக்கு தனித்தனி சன்னதி அமையப்பெற்ற கோயில் சுயம்புவாக தோன்றிய தேவியின் உருவத்தினையே கூடிய கோயில் தாந்திரீக பரிகாரங்களுக்கு உகந்த பரிகாரக் கோயில் போன்ற எண்ணற்ற அற்புதங்களை தன்னகத்தே அமையப்பெற்ற திருத்தலம்தான் அசாமில் அமைந்துள்ள காமக்யா கோயிலாகும் இக்கோயிலானது அஸ்ஸாம் மாநிலத்தில் குவஹாத்தி நகருக்கு மேற்கு பகுதியில் சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இக்கோயில் கடல் மட்டத்திலிருந்து எழுநூறு அடி உயரத்தில் அமையப்பெற்றுள்ளது இத்திருக்கோயிலானது ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்குகிறது காமக்யா கோவிலை சுற்றி தசமகா வித்யா தேவிகளின் கோயில்கள் அமைந்துள்ளன இவற்றில் திரிபுர சுந்தரி மாதங்கி கமலா தேவி ஆகியோரின் கோயில்கள் காமக்யா கோவிலுக்கு உள்ளாகவே அமைந்துள்ளன சக்தி பீடங்கள் பற்றிய குறிப்புகளானது தந்திர சூடாமணி என்ற புத்தகத்தில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது தட்சனால் அவமதிக்கப்பட்ட சக்தி தேவி நெருப்பில் விழுந்து உயிர் துறக்க இறந்த மனைவியின் உடலை சுமந்து கொண்டு கடும் கோபத்தோடு தாண்டவம் ஆடினார் சிவபெருமான் இதனால் உலகெங்கும் இருள் சூழ்ந்து அழியும் நிலை உருவாக தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவை சரணாகதி அடைந்தனர் இதனால் விஷ்ணு பகவான் தன் சக்கரத்தில் சக்தி தேவியின் உடலை ஐம்பத்தி ஓரு துண்டுகளாக அறுத்து பூமியில் வீழ்த்தினார் அந்த உடல் பாகங்கள் வீழ்ந்த இடங்கள் சக்தி பீடம் என்று அழைக்கப்படுகிறது ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் பதினெட்டு சக்தி பீடங்கள் மகா சக்தி பீடங்கள் என்றும் நான்கு பீடங்கள் ஆதி சக்தி பீடங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன அந்த வகையில் ஆதி சக்தி வீடமாக விளங்குவது அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள காமக்யா கோயிலாகும் கல்கத்தாவில் உள்ள காளி கோவில் ஒடிசாவில் உள்ள தாரா தாரிணி கோவில் மற்றும் பூரி ஜெகநாதர் கோவிலில் அமைந்துள்ள விமலாதேவி சன்னதி ஆகியவையும் ஆகும் எந்த சக்தி பீடத்திற்கு சென்றாலும் அங்குள்ள பைரவரையும் வணங்க வேண்டும் என்பது ஒரு நீதியாகும் தசமகா வித்யா என்பது ஆதி சக்தி தேவியின் பத்து உருவங்களை குறிக்கும் பார்வதியின் அம்சமாக இவர்கள் விளங்குகின்றனர் தசமகா வித்யாவாக போற்றப்படுபவர்கள் காளி தாரா திரிபுரசுந்தரி சுந்தரி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தூமாவதி பகலாமுகி மாதங்கி கமலை ஆகியோர் ஆவார்கள் இந்த காமக்யா திருக்கோவில் அமைந்துள்ள இடமானது சக்தி தேவியின் யோனி விழுந்த சக்தி வீடமாக போற்றப்படுகிறது இக்கோவிலில் உள்ள தேவியை பாண்டவர்கள் வழிபட்டதாக மகாபாரதத்தின் வீராடப் பருவம் மற்றும் பீஷ்ம பருவம் ஆகிய பகுதிகள் கூறுகின்றன சக்தி வழிபாட்டு முறையில்தான் அதிக அளவில் மந்திர தந்திரங்கள் கையாளப்படுகின்றன அவ்வாறு வழிபாடு செய்யும் ஆலயங்களில் முதன்மையானது காமக்யா என்பது கூடுதல் செய்தி கோவிலின் வெளிப்புறத்தை பார்த்தால் மட்டுமே கோயில் போல தோன்றும் ஆனால் உள்ளே சென்றால் இருண்ட பாதாள குகை போன்று அமைந்திருக்கும் இங்குள்ள சிறு விளக்கு வெளிச்சத்தில் காமக்யாவின் யோனி பீடத்தை தரிசனம் செய்யலாம் இந்த ஆலயத்தில் சுயம்புவாக அமைந்த யோனி வடிவ பாறையே தேவியாக நினைத்து பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள் அதன் அருகிலிருந்து இயற்கையாக ஊறிவரும் வரும் நீரே பக்தர்களுக்கு அபிஷேக தீர்த்தமாக வழங்கப்பட்டு வருகிறது மன்மதனை சிவன் எரித்த இடமாதலாலும் காமன் தனது சுயரூபம் பெற்றதாலும் இவ்விடம் காமரூப் என்றும் அழைக்கப்படுகிறது வசந்த காலத்தின் போது ஆண்டுக்கு மூன்று நாட்கள் இந்த ஆலயம் மூடப்படுகிறது காரணம் அந்த நாட்கள் தேவியானகள் இருக்கும் நாட்களாம் இந்த நாட்களில் தேவி பீடத்திலிருந்து இயற்கையாக வரும் நீரூற்று சின்னிறத்தில் வருவது அதிசயம் இந்த மூன்று நாட்களில் பக்தர்களுக்கு ஆலயத்தினுள் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்றாலும் கூட ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் யோகிகள் ஒன்று கூடி வழிபாடு செய்வார்களாம் இதனால் அவர்களுக்கு அதிகமான சக்தி கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என்று அவர்களால் நம்பப்படுகிறது காமக்யா தாய் தெய்வத்திற்கு மூன்று நாள் உதிரப்போக்கு ஏற்படும் அதையே இந்த பூமி பிறப்படுத்த விழாவாக அங்கே கொண்டாடுகிறார்கள் காமக்யா தெய்வத்திற்கு சிகப்பு நிறத்தில் ஆடை சாத்தப்பட்டிருக்கும் இந்த ஆடையைக் கிழித்துதான் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகின்றனர் இந்த உலகை பிறப்பித்ததே உன்னதமான உதிரம் என்று இக்கோயிலின் உதிரத்தினை வழிபாடு செய்கிறார்கள் வேத சமயத்தில் குருதி தீட்டுக்கு உரியது ஆனால் வேத எதிர்ப்பு நெறியான தாந்திரீகத்தில் பூப்புக்குருதி புனிதமானதாகும் சிவவாக்கியரின் பாடல்களில் பூப்புக்குருதியைக் குறிக்க பயன்படுத்தப்படும் தூமை என்ற சொல் தூய்மை என்ற சொல்லின் திரிபாக கருதப்படுகிறது இக்கோயில் ஜூன் மாத மத்தியில் அம்புஜி மேலா என்னும் விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்நாட்களில்தான் இக்கோயில் மூன்று நாட்கள் தொடர்ந்து சாத்தி வைக்கப்படுகிறது அம்புஜி மேலா துர்கா பூஜை மானஷா பூஜை போன்ற திருவிழாக்கள் இத்திருக்கோயிலில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பிள்ளி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டோர் பிரச்சனைகளில் சிக்கி தவிப்போர் இவர்களுக்கெல்லாம் இந்த கோயிலில் வந்து வழிபாடு செய்தால் இந்த அம்மன் சகலவிதமான நன்மைகளையும் அளிப்பார் என்று நம்பப்படுகிறது டிசம்பர் மாதத்தில் காமேஸ்வரனுக்கும் காமேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமண விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் பதினெட்டு வயதனைக் கடந்தும் பூப்பெய்யாத பெண் பிள்ளைகள் இக்கோவில் வந்து ஒரு நாள் இரவு தங்கி காமக்யா தேவியினை வழிபாடு செய்வதால் அவர்கள் விரைவில் பூப்பெய்தி விடுவதாக ஆதிகாலத்திலிருந்தே நம்பப்பட்டு வருகிறது மேலும் திருமண உள்ள பெண்கள் குழந்தை இல்லாத பெண்கள் ஆகியோரும் வழிபட்டு வந்தால் அந்த தடைகள் நீங்கி விரைவில் நன்மைகள் கூடும் என்பதும் ஐதீகம் இக்கோயிலை சுற்றி நிறைய தாந்திரிகர்கள் இருப்பதால் அவர்களிடத்தில் மிகவும் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கோயில் நிர்வாகம் சார்பாக ஆங்காங்கே அறிவிப்புப் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன மாதவிடாய் கோளாறுகள் உடைய பெண்கள் இக்கோயிலுள்ள அன்னையினை வணங்குவதனால் அவர்களது மாதவிடாய் கோளாறுகள் மற்றும் குழந்தை பாக்கிய கோளாறுகள் ஆகியவை நீங்கி காமக்யா தேவியின் அருளைப் பெறுவதாக இன்றளவும் நம்பப்பட்டு வருகிறது